நடிப்புல வெளிவர இருக்க சூரியனை போற்று படத்தை அமேசான் பிரைம்ல வெளியிடறதுக்கு இப்ப அந்த பிலிம் டீம் பிளான் பண்ணிருக்காங்க இதை குறித்து சூர்யா அவர்கள் அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருக்காரு அதுல அனைவருக்கும் வணக்கம் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் இடையிலும் ஒரு பூ பூக்கத்தான் செய்கிறது என்ற எழுத்தாளர் பிரபஞ்சனின் வார்த்தைகள் நம்பிக்கையின் ஊற்று கண்ணுக்கு தெரியாத வைரஸ் ஒட்டுமொத்த மனித குலத்தின் செயல்பாட்டையும் நிறுத்தி வைத்திருக்கும் சூழலில் பிரச்சனைகளில் மூழ்கி விடாமல் நம்பிக்கையுடன் எதிர்நீச்சல் போடுவது முக்கியம் இயக்குனர் சுதா கொங்காரா அவர்களின் பல ஆண்டு கால உழைப்பில் உருவாகியுள்ள உள்ள தொற்று திரைப்படம் எனது திரைப்பயணத்தில் மிகச்சிறந்த படமாக நிச்சயம் இருக்கும் மிகப்பெரிய வெற்றியை அளிக்கும் என்று நம்புகிற இத்திரைப்படத்தை திரை அரங்கில் அமர்ந்து என் பேரன்புக்குரிய சினிமா ரசிகர்களுடன் கண்டு கழிக்கவே அனுமதிக்கவில்லை பல்துறை கலைஞர்களின் கற்பனை திறனிலும் கடுமையான உழைப்பிலும் உருவாகும் திரைப்படத்தை சரியான நேரத்தில் மக்களிடம் கொண்டு சேர்ப்பது தயாரிப்பாளரின் முக்கிய கடமை எனது நிறுவனம் இதுவரை எட்டு படங்களை தயாரித்து வெளியீடு செய்திருக்கிறது மேலும் பத்து படங்கள் தயாரிப்பில் உள்ளன என்னை சார்ந்திருந்த படைப்பாளிகள் உட்பட பலரின் நலன் கருதி முடிவுகளை எடுக்க வேண்டியது அவசியமாகிறது சோதனை மிகுந்த காலகட்டத்தில் நடிகராக இல்லாமல் தயாரிப்பாளராக முடிவெடுப்பதே சரியாக இருக்கும் என நம்புகிறேன் போற்று திரைப்படத்தை அமேசான் பிரைம் வீடியோ மூலம் வழி வெளியிட முடிவு செய்திருக்கிறோம் தயாரிப்பாளராக மனசாட்சியுடன் எடுத்த இந்த முடிவை திரையுலகை சார்ந்தவர்களும் என் திரைப்படத்தை திரை அரங்கில் காண விரும்புகின்ற பொதுமக்களும் நற்பணி இயக்கத்தைச் சேர்ந்த தம்பி தங்கைகள் உள்ளிட்ட அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களின் அனைவரின் மனம் கவர்ந்த திரைப்படமாய் சூறரை போற்று நிச்சயம் அமையும் மக்கள் மகிழ்ச்சியோடு திரையரங்கம் வந்து படம் பார்க்கும் இயல்பு நிலை திரும்புவதற்குள் கடினமாக உழைத்து ஒன்றுக்கு இரண்டு படங்களில் நடித்து திரை அரங்குகளில் ரிலீஸ் செய்துவிட முடியும் என நம்புகிறேன் அதற்கான முயற்சிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறேன் இருப்பதை அனைவருடன் பகிர்ந்து வாழ்வதே சிறந்த வாழ்வு இந்த எண்ணத்தை இன்றளவும் செயல்படுத்தியும் வருகிறேன் சூரறி போற்று திரைப்பட வெளியீட்டு தொகையில் இருந்து தேவையுள்ளவர்களுக்கு ஐந்து கோடி ரூபாய் பகிர்ந்தளிக்க முடிவு செய்திருக்கிறேன் பொதுமக்களுக்கும் திரை சார்ந்தவர்களுக்கும் தண்டனம் பாராமல் கொரோனா யுத்த காலத்தில் முன்னின்று பணி ஆற்றியவர்களுக்கும் இந்த ஐந்து கோடி ரூபாய் பகிர்ந்தளிக்கப்படும் இவர்களிடம் ஆலோசனை செய்து அதற்கான விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் உங்கள் அனைவரின் அன்பும் ஆதரவும் வாழ்த்தும் தொடர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் இந்த நெருக்கடி சூழலை மன உறுதியுடன் ஏற்று மீண்டும் எழுவோம் நன்றி அன்புடன் சூர்யா அப்படினா அந்த அறிக்கையில தெரிவிச்சிருக்காரு அதுக்கு கூடவே சூரரி போற்று படத்துடைய போஸ்டர் ஒன்னு ரிலீஸ் பண்ணிருக்காரு அதுல அமேசான் பிரைம்ல அக்டோபர் தேர்ட்டி தப்போ சூரரி போட்டு ரிலீஸ் ஆக போது அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கு இதை பார்த்த பல சூர்யா ரசிகர்கள் மனம் உடைந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சூரரை போற்று அப்படிங்கிற பிலம் வேற லெவல் ஹைப்ப மக்கள் மதியில கிரியேட் பண்ணுச்சு சூர்யா ரசிகர்கள் மட்டும் இல்லாம திரையுலகத்துல பலரும் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த படத்துடைய ட்ரெய்லர் வெளியானதுல இருந்தே அதை தொடர்ந்து ஜிவி பிரகாஷோட இசை அமைப்புல இந்த படத்துல இருந்து பாடல்களும் வெளியாச்சு அதுவும் வேற லெவல்ல இருக்க கண்டிப்பா இந்த படம் படம் செம்மையாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த எல்லோருமே திரை அரங்குகளில் உட்காந்து இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பாங்க பட் அவங்களுக்கு சூர்யா அவர்கள் அவருடைய படத்தை ஓடிடி பிளாட்ஃபார்மில் அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்றாரு அப்படிங்கிறது கொஞ்சம் மன வருத்தமாக அமைஞ்சிருக்கிறது சூர்யா வெளியிட்டிருக்க இந்த அறிக்கையோட ட்வீட்டில் கீழ சூர்யாவோட ஃபேன்ஸ் போடுற கமெண்ட்ஸ் பார்க்கும்போது நமக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு சொல்லலாம் சூர்யாவுடைய வைஃபான ஜோதிகாவுடைய பொன்மகள் வந்தால் அப்படிங்கிற படம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆச்சு அதுக்கே திரை உலகத்தில் பலரும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் சூர்யாவோட ஃபேமிலியை பேன் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தது ஸோ சூர்யாவே இப்போ அவருடைய படத்தை ஓடிடிபி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு இதை திரையுலகத்தில் எல்லாரும் எப்படி பார்க்க போறாங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரியும் சூரியவை போற்று சூரியாவோட லைஃப்ல ஒரு பெரிய டேர்ன் ஓவரை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அவரே ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு அவரு உழைச்சிருக்கிறதாகவும் நிறைய இடங்களில் நம்ம கேள்விப்பட்டோம் கோர்ஸ் சூரியவை போற்று அண்ட் மாஸ்டர் இந்த ரெண்டு படத்துக்காக தான் மக்கள் எல்லாரும் கொரோனா வரதுக்கு முன்னாடி ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்டில் இந்த கொரோனாலாம் முடியும் தியேட்டர்ல இந்த ரெண்டு படத்தை பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த ரசிகர்களுக்கு சூரியாவுடைய சூரியரை போற்று அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆகிறது கொஞ்சம் மன கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க மனசுல என்ன ஓடுது சூர்யாவோட இந்த டெசிஷனை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க